Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்ம wandering jew plant எப்படி propagate பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுதாங்க என்னுடைய wandering jew plant. இது வந்து ஒரு trailing indoor air purifying house plant. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கொடி மாதிரி சீக்கிரமாக படர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதோட லீவ்ஸ் எல்லாம் மேலே வந்து பச்சை கலராக இருக்கும், கீழே வந்து பர்ப்பு கலராக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் இதை பார்க்கும்போதெல்லாம். இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரெடிஸ்கேண்டியா ஜெப்ரீனான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ச் பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஸ்பைடர் வேர்ட்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இன்ச் பிளான்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு இன்ச்சு மட்டும் போடும் இந்த பிளான்ட்டோடது, ஈஸியாக நம்ம ப்ரொபகேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்ச்சு இன்ச்சாக சீக்கிரமாகவும் இது க்ரோ ஆகிடும். இப்போ இந்த பிளான்ட்டை எப்படி நம்ம ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு நோடு இருக்கும். ஸோ லீஃபு கீழே ஒரு நோடு இருக்கும். ஸோ அந்த நோடுக்கு கீழே நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு கொடியிலேயே நீங்கள் நிறைய பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணலாம். ஸோ ஒரு நோடு மட்டும் நமக்கு இருந்தால் போதும், அதுலேருந்து ரூட்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாக்கா நான் நோடு கீழே நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கட் பண்ணிவிட்டு ஒரு கிளியர் கண்டெய்னர் வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி என்ன கப்பு அந்த மாதிரி போட்டுட்டு தண்ணியில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி போடும்போது அதை கீழே அந்த லீஃப் எடுத்துருங்க. என்னென்னா லீவ்ஸ் எல்லாம் ராட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லீஃப் இல்லாத மேலே மட்டும் ஒரு ரெண்டு லீஃப் விட்டுடுங்க, கீழே மட்டும் இந்த லீவ்ஸும் இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல சீக்கிரமாக ரூட்ஸ் எல்லாம் அந்த நோட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சு நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட லீவ்ஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டேஸ்லேயே நல்லா ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த நோட்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து 3 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் மாற்றினாவே போதும். இப்போ 1 வீக் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரூட்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக க்ரோ ஆகிட்டுருக்கு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நம்ம ரூட்ஸ் வந்த பிறகு நான் கம்போஸ்ட்டும் பாட் சாயிலும் அந்த மிக்ஸில் ஒரு பாட்டில் நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளான்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளார விண்டோ சில் அப்படி இல்லைனாக்கா டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல நீங்கள் வச்சிங்கனாக்கா சூப்பராக க்ரோ ஆகும். இப்போ இது பாருங்கள் 3 வீக்ஸ் நல்ல கொடி மாதிரி நல்லா படர்ந்து வந்துட்ருக்கு. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் கூட நீங்கள் வச்சு க்ரோ பண்ணிக்கலாம். ஈஸியாக நல்லா கொடியாகட்டும், சீக்கிரமாக சூப்பராக க்ரோ ஆகும். Thanks for watching, like and subscribe. Remember to hit that bell button to get notified.